வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் முதலில் என்னுடைய மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எக்ஸ்னோரா அமைப்பினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய எம்பி நிர்மல் அவர்களை இன்று நான் சந்தித்ததில் விவரிக்க முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியை நான் அடைந்திருக்கிறேன். நீண்ட நாட்களாகவே இவரை சந்திக்க வேண்டும் என்கிற ஆவல் எனக்கு இருந்தது. அண்மையில் சிற்பி மோகன் அவர்கள் தொலைபேசி மூலமாக எனக்கு அந்த தொடர்பை ஏற்படுத்தி தந்தார். தொலைபேசியில் பேசும்போதே அவருடைய உற்சாகமான குரல் நமக்கு ஒரு புது தெம்பை அளிக்கும் என்கிற வகையில் இருந்தது. சந்திக்க வேண்டும் என்று அவரும் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்திய போது நான் உடனடியாக ஒப்புக்கொண்டேன். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் நான் உங்கள் இல்லத்திற்கு வருகிறேன் என்று வாக்குறுதி அளித்தபடி இன்றைக்கு வீட்டுக்கு வந்து ஏறத்தாழ ஒரு மணி நேரமாக நான் அவரோடு நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். ஒரு மணி நேரமாக அவர் பேசிய கருத்துக்கள் அனைத்தும் புதிய புதிய சிந்தனைகளை நமக்கு உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. யாரும் சோர்வடைய வாய்ப்பில்லை என்கிற அளவுக்கு, சோர்வடைந்தவர்களை கூட உற்சாகமூட்டக்கூடிய அளவுக்கு அவர் ஊக்கமூட்டுகிறார். இந்த இல்லத்தையே பல் சமய கோயில் என்கிற அளவுக்கு அனைத்து மதங்களும் ஒன்றுதான், எல்லோருக்கும் ஒரு இலக்கு தான், யாரும் யாரையும் வெறுக்கக்கூடாது, எந்த மதமும் இன்னொரு மதத்தை எதிராக பார்க்கக்கூடாது என்கிற வகையில் இல்லத்தையே கோயில்களாக மாற்றி வைத்திருக்கிறார். ஒரு புதுமையான சிந்தனை. அதேபோல் மொத்த இல்லமும் பசுமை நிரம்பியிருக்கிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் செடிகொடிகள், பசுமை நிறைந்த ஒரு இல்லமாக விளங்குகிறது. அதுவே நமக்கு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. நல்ல உணவு எங்கள் அனைவருக்கும் பரிமாறினார். உணவறிந்து கொண்டே ஏராளமான உலக விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டார். எப்போதும் நாம் எதிர்மறை சிந்தனைகளுக்குள் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது, நேர்மறையான சிந்தனைகளை நாம் உள்வாங்க வேண்டும். அதுவே நமக்கு பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் தரும் என்று அதற்கு ஏராளமான சான்றுகளையும் அவர் கூறினார். அவருடைய தந்தை ஒரு பிரபலமான பத்திரிகையாளர். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், சிவாஜி போன்ற பிரபலமான தலைவர்களோடு நெருக்கமாக இருந்தவர் என்பதையெல்லாம் அறிந்து உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சாதியை ஒழிக்க வேண்டும், எல்லோரும் சமமாக சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒடுக்கப்பட்டவர்களை நேசிப்பதுதான் உண்மையான அன்பாக இருக்க முடியும், மனிதநேயமாக இருக்க முடியும் என்பதை உள்வாங்கி இளைய தலைமுறையினருக்கு அந்த உணர்வை ஊட்டுகிறார். வெறும் மேடை பேச்சாக இல்லாமல், வெறும் வாய்வீச்சு சொல்வீச்சாக இல்லாமல் அதை செயலிலும் காட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர் கீழே இறங்கி மக்களிடத்திலே வேலை செய்கிறார். உள்ளபடியே இந்த ஒரு மணி நேரம் எனக்கு மிகவும் பிரமிப்பு ஊட்டுவதாகவும் மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒன்றாகவும் அமைந்திருக்கிறது. எனக்கென எழுதிய கடிதத்தை படித்தார். அந்த கடிதத்தில் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். தாழ்த்தப்பட்டவர்களை தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடாது, அந்த சொல்லே நம்மை மீண்டும் மேலும் மேலும் தாழ்த்துகிற உணர்வை உருவாக்குகிறது. எனவே வரலாற்று உண்மையை உலகுக்கு சொல்லக்கூடிய வகையில் தலித்துகள் எல்லோருக்கும் முன்தோன்றிய மூத்த குடி என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில், வெளிப்படுத்தக்கூடிய வகையில் முன்தோன்றிய தமிழர்கள் என்றே அழைக்க வேண்டும். அதற்கு விடுதலை சிறுத்தைகளும் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதுதான் உண்மையும் கூட, வரலாற்று உண்மை. அது மகிழ்ச்சி அளிக்கிறது. அது மூன்று சொற்களை கொண்ட ஒரு சொற்றொடராக இருக்கிறதே என்று நான் சொன்னேன்.
சுருக்கமாக அது அமைய வேண்டும், பழந்தமிழர் ஆதித்தமிழர் என்கிற சொற்களாக அது இருக்கலாமே என்று நான் கேட்டபோது, மூன்று சொற்களாக இருந்தாலும் அதுதான் உண்மை, உண்மையை உண்மையாகவே சொல்லுவோம் என்று அதற்கு விளக்கம் தந்தார். ஆக இப்படி 73 வயதிலும் ஒரு இளைஞரைப் போல எந்நேரமும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவராக, இளைஞர்களையே நண்பர்களாக கொண்டிருக்கிறார், இளைஞர்களுக்கு ஊக்கமளித்து கொண்டிருக்கிறார், எனக்கு ஒரு புது தெம்பை இன்றைக்கு அவர் வழங்கியிருக்கிறார். என்னை சந்தித்தபோது எனக்கு இன்றைக்கு 2வது பிறந்த நாள் என்று மகிழ்ச்சியோடு துள்ளி குதித்தவாறு வந்து என்னை கட்டி அணைத்து கொண்டார். அந்தளவுக்கு அவருடைய உணர்வுகள் எப்போதும் உற்சாகத்தோடு இருக்கின்றன, புதுமையாக இருக்கின்றன, நேர்மறையாக இருக்கின்றன, நல்லவையாக இருக்கின்றன. இதுதான் அவருடைய சுறுசுறுப்பான செயற்பாடுகளுக்கு காரணம் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவரை சந்தித்தது அவருக்கு 2வது பிறந்த நாள் என்று சொன்னாலும் உண்மையில் எனக்கு அது 2வது பிறந்த நாள் என்று சொல்லக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சி. அவருடைய உணர்வுகள் என்னை போன்ற பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அத்தனை பேருக்கும் பரவ வேண்டும். அந்த உற்சாகம் என்பது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அந்த புதிய சக்தி அனைவருக்கும் பிறக்க வேண்டும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய வகையில் அவருடைய அந்த உரையாடல்கள் மிகவும் புத்துணர்ச்சியை ஊட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்பதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவரோடு தொடர்ந்து செயல்பட நான் விரும்புகிறேன். என்னுடைய சொந்த கிராமத்திற்கும் அவரை அழைத்து செல்ல வேண்டும் என்பதில் ஆர்வத்தோடு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.